பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். கர்த்தர் சின்ன பொருட்களை வச்சு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், இருக்கிறத வச்சு பயங்கரமா செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம கையில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க கூடாது, எல்லாமே தேவனுடைய கரங்கள்ல தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மோசே என் கரங்கள்ல என்ன இருந்துச்சு, கோல்டா இருந்துச்சு. கரத்தில் உள்ள கோலை வச்சு எகிப்தையே அசைச்சிட்டாரு, செங்கடலை கிழிச்சாரு, கண்மலையை அடிக்கிறாரு, தண்ணி வருது. ஆரோன் கோல் ஒரு உயிரற்ற கோல், அந்த கோல் துளிர்த்ததுன்னு பாக்குறோம். ஆனா அந்த உயிரற்ற கோல் அந்த மண்ணுல நடப்படல, நீர் ஊற்றப்படல, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவில்லை. ஆனாலும் அது துளிர்த்து, அது பூத்து, அது காய்த்து கனிகளை தருகிறதாய் இருந்தது. எலியாவுடைய சால்வை ஒரு உயிரற்ற பொருள். எலிஷா அதை வச்சுட்டு எலியாவின் தேவன் எங்கே அப்படிங்கும் போது பிரவாகித்து வரக்கூடிய அந்த யோர்தான் கூட பின்னிட்டு திரும்புது. எலிசா மகா கசப்பான நீர் ஒரு இடத்துல இருக்கு, அந்த நீரை எப்படி மதுரமான நீரா மாற்றினார்னா, ஒரு மண்பானத்துல உப்ப போட்டு அந்த கசப்பான நீரை, விஷத்தன்மை உள்ள நீரை மதுரமான நீராக மாற்றினார். ரெண்டு ராஜாக்கள் 6:6 ஒருத்தன் இரவலா வாங்கி வந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு மர வெட்டும் பொழுது. அவன் பயப்படுறான். அப்ப எலிசாட்ட போய் சொன்ன உடனே ஒரு மர கொப்ப போய் அந்த இடத்துல போடுறான், இரும்பு மிதக்குது. 40 கர்ஜித்துக் கொண்டிருந்த அந்த கோலியாத் ஒரு நொடி பொழுதுல கவன் கல்லினால் விழுந்தான். சிம்சோன் அந்த பச்சை தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொண்டு போட்டானா. நியாயாதிபதிகள்ல 4 யாக்கேல் கையில வெறும் கூடார ஆணிதான் இருந்துச்சு. அதுல சிசரா அப்படிங்கிறவன எப்படி கொள்றான்னா, அந்த கூடார ஆணிய வச்சு அவன் நெத்தியில அடிச்சு கொள்றான். இந்த நியாயாதிபதி சம்கார் அப்படிங்கிறவன், அவன் கையில வெறும் தாற்றுக்கோள் தான் இருக்குது. அந்த தாற்றுக்கோளை வச்சு 600 பேரை கொள்றான். கிதியோன் கையில வெறும் மண்பாண்டமும் தீவெட்டியும் தான் அவனுடைய போர் வீரர்கள் கையில இருக்கு. அதை வச்சு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். யோசபாத் கையில ஒண்ணுமே இல்லை. 2 20:22 யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாரை சோத்திரம் சொல்லியே ஓட விடுறான் இந்த யோசபாத். போர் வீரர்களுக்கு முன்னாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களை, துதிப்பாடல்களை நிப்பாட்டி தன்னுடைய வெற்றியை உறுதி செய்தார். அதே போல நம்ம கையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. நம்ம கையில கொஞ்சமா இருந்தாலும் அதை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனிடம் தெரிவிக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து வல்லமையாக மாற்றக்கூடியவர். நமக்கு கொஞ்சம்தான் சம்பளம் வருதுனாலும் சரியாக தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம கையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது, எல்லாமே தேவனுடைய கரங்கள்ல இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.